ஹாய், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். இதை வந்து கொஞ்சம் இந்த பதிவு வந்து ஒரு அரசியலையாக பார்க்காதீங்க. ஒரு தனி மனிதன், ராகுல் காந்தின்ற ஒரு தனி மனிதனோட ஒழுக்கத்தையும் அவரோட மனிதாபிமானமும் அவரோட மெச்சூரிட்டி பற்றி சொல்கிறதுக்கான பதிவு தான் இது. இது கட்சிக்காகவே ஒன்றெலாம் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து நம்ம தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. 24ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடுக்கு பெல்ட்டெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணின்னு வராரு. இந்த தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணின்னு வராரு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, கரூர் பக்கத்துல எங்கே வரும்போது அவர் அந்த தேர்தல் பிரச்சாரம் வேனில் வந்துன்னு இருக்கும்போது ஒரு மாணவி ஒன்று வந்து ஒருத்தங்க வந்து அவரோட ஃபோட்டோ எடுக்கணுன்றாங்க, செல்ஃபி எடுக்கணுன்றாங்க. இமீடியட்டாக அவர் என்ன பண்ணார், அந்த பிரச்சார வேனில் இருக்கிற அந்த மேல் குறைய வழியாக வெளியில் வந்து அந்த பொண்ணை வந்து மேலே வர சொல்கிறாங்க. அந்த குழந்தை அந்த பாப்பா வந்து மேலே எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ரெண்டு பேர் கையை கொடுத்து தாக்கி தூக்கும்போது தான் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டு அந்த தோள்பட்டையிலேருந்து விலகுது. இம்மீடியட்டாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மூடினார். அதை மூடிட்டு மேலே கூப்பிட்டு அந்த பாப்பாவுக்கு எடுக்கத்தில்லைனால் அவரே வந்து செல்ஃபி எடுத்து கொடுத்தாரு. அகைன் அந்த பொண்ணும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருந்தா அந்த சைடு திரும்பி வந்த வழியில் இறக்காமல் திரும்பி அவர் மேல் வழியாக வந்து அந்த கூரை வழியாக இறக்கி வெளியில் அமைச்சார். இது ஒரு பதிவு. இது வந்து இப்போ நம்ம சொல்லலாம், எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இதுக்காக அவர் இதை ஸ்டண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லலாம், ரைட், ஓகே. இதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு கல்லூரி மாணவிகளோட கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. இப்போ கல்லூரி மாணவிலேருந்து ஒரு மாணவி வந்து அவர் கீழே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது சார் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சொல்லும்போது இமீடியட்டாக ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ சார், கால் மீ ராகுல்ன்றார். உடனே அந்த பொண்ணு சொல்கிறது, இல்லை சார் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, அது மாதிரி வந்து நர்வஸாக இருக்கானுன்னு. ஒன்றும் இல்லை, நீ ராகுல்னு சொன்னீங்கன்னா கனெக்ட் நல்லாயிருக்கும், ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஸ்டண்ட் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஃபுட்டு இந்த சேனலில் அவங்கக்கிட்ட போனவர், அவர் உண்மையிலேயே ஸ்டண்ட் அடிக்கணும்னு நினச்சிருந்தாருனா ஒரு 1 or 2 minutes அவங்களோட வந்து ஒரு 5-10 minutes ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணார், அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு அவங்களோட டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அப்போது அவங்க ஏதோ அந்த யூஎஸ் போகணும் பண்ணும்போது அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். இமீடியட்டாக வந்து அவருக்கு யூஎஸில் இருக்க அவர் ஃப்ரெண்டு மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணார், பண்ணி கொடுத்தாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் கொடுக்குற பேட்டி என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் பக்கத்துலேருந்து அவர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார், இன்னும் வந்து நாங்கள் வந்து பாஸ்போர்ட்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறமா அவர் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் என்று. சி, இது வந்து ஒரு அரசியலில் இதை தவிர்த்து ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கத்தை பற்றி தான் பார்க்குறமே தவிர இதில் வந்து அரசியலை கலக்கக்கூடாது. ஜென்ரலாக நம்ம ஆளுங்கள்லாம் இந்த இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன ஆகி போடுச்சுன்னா, ஈவன் அவங்க கட்சி ஆளுங்களே கூட தான் சொல்கிறேன், நான் பர்டிகுலராக எந்த கட்சியுமே சொல்ல, எல்லா கட்சியுமே எதிர்கட்சிகள் வந்து தப்பாக பேசுது, தரகுறவாக பேசுது, அவங்க எது பண்ணாலும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்றது. பட் சி, அதே தான் இவங்க அவங்கள சொல்கிறது, அவங்க இவங்க சொல்கிறது. இதுதான் இந்தியன் அரசியலில் வந்து நடந்து இருக்க விஷயங்களை தவிர, ஒருத்தர் எதிர்கட்சியால் நல்லது பண்ணால் ஆளும் கட்சி பாராட்டுறது அதெல்லாம் வந்து இந்தியாவில் நடக்காது. பட் இந்த ராகுல் காந்தின்ற ஒரு தனி மனுஷனை பற்றி தானே தவிர, இது காங்கிரஸ்க்கோ இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. நான் பார்த்த ராகுல் காந்தி அவரோட நல்ல குணாதிசயங்களை சொல்லணும்னு நினச்சேன், சொன்னேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.